மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புதிய அதிநவீன மருத்துவ வசதிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். கோவை சூலூர் பகுதியில் உள்ள KMCH மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புதிய அதிநவீன மருத்துவ வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இவ்விழாவானது KMCH மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கேத் லேப், MRI, பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை துவக்கி வைத்தார். 2016 100 படுக்கை வசதியுடன் துவங்கப்பட்ட KMCH சூலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையானது பல்வேறு மருத்துவ வசதிகளுடன் மக்களுக்கு மருத்துவ சேவைகளை அளித்து வருகிறது. தற்போது அந்த பகுதியில் முதன்முறையாக மேலும் கூடுதல் வசதிகளாக அதிநவீன வசதிகளை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் KMCH உதவி தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி, செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி, சூலூர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது அமைச்சர் அந்த ஹெல்த் மினிஸ்டர் நம்ம ஊர் சூலூர்லேருந்து வந்து சூலூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஒரு MRI, கேத் லேபு, ICU எல்லாம் ஓப்பன் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நிகழ்ச்சி. அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கோவை மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் KMCH மருத்துவமனையின் சேவை என்பது இன்றைக்கு பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஏறத்தாழ 2500 மேற்பட்ட படுக்கைகளுடன் மிக சிறப்பான மருத்துவ சேவை ஆற்றி வருகிற KMCH நிர்வாகம் இன்றைக்கு சூலூர் பகுதியில் அமைந்திருக்கிற KMCH மருத்துவமனையில் ஒரு MRI ஸ்கேன் அமைப்பையும், அதேபோல் தீவிர சிகிச்சை குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு அமைப்பையும், கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு நோய்களுக்கான தீர்வு என்கின்ற அந்த கேத்தலாப் அமைப்பையும் தொடங்கி வைக்கிற அந்த நிகழ்வினை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்கள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழக மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு பாராட்டும்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மருத்துவத்திற்காக வருவது என்பதையும் கடந்து உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மருத்துவ தேவைக்காக தமிழகத்திற்கு வருகிற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னைக்கு அடுத்தாற்போல் கோவையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு கோவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கோவையில் இருக்கிற மிக சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக KMCH நிர்வாகம் இன்றைக்கு பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்களை இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு தொடர்ச்சியாக கொண்டு வந்து இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவ நிர்வாகத்தில் ஏற்கனவே ஒரு 8 இடங்களில் கேத்லாப் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. 8வதாக சூலூரில் இதை தொடங்கி வைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஏறத்தாழ 1800 மேற்பட்ட மருத்துவமனைகளில் இன்றைக்கு மக்கள் பயன்பட்டு வருகிறார்கள். அதேபோல் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த திட்டத்தின்படியும் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள் 237, தனியார் மருத்துவமனைகள் 457 அந்த இன்னுயிர் காப்போம் என்கின்ற அந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பயன்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்திலாக இருந்தாலும் சரி, இன்னுயிர் காப்போம் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழகத்து மக்களையும் தமிழகத்திற்கு மருத்துவ தேவை என்று நாடி வருகிற உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களையும் காப்பதற்குரிய மருத்துவ கட்டமைப்புகள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலான ஒரு வளர்ச்சியாக இன்றைக்கு KMCH மருத்துவமனையில் 3 மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன.